திருத்துறைப்பூண்டி வட்டத்திற்குட்பட்ட பகுதியில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தினை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்திற்குட்பட்ட நெடுமல பகுதியில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தினை தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் தொடங்கி வைத்தார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி காயத்ரி கிருஷ்ணன் தலைமை வகித்தார். பின்னர் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் தெரிவிக்கையில், மக்களை தேடி மருத்துவம் திட்டம் பொதுமக்கள் குடியிருக்கும் வீட்டினை தேடி அவர்களுக்கு சேவை செய்யும் ஒரு புனிதமான திட்டமாகும். இத்திட்டம் தொற்றா நோய் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்தல், வயது முதிர்ந்த நபர்களுக்கு சேவை செய்தல், அவர்களுக்கு முடநீக்கு சிகிச்சை மற்றும் பயிற்சி அளித்தல், தாய்மார்களுக்கு பிரசவத்திற்கு பிந்தைய சேவை போன்ற நல்ல நோக்கங்களை கொண்டது. பல்வேறு நோய்களினால் இயங்க இல்லாமல் இருக்கும் நபர்களுக்கு சிகிச்சை செய்தல், 45 வயதுக்கு மேற்பட்ட பட்டியல் இடப்பட்ட தொற்றா நோய் நோயாளிகளை ஒருமுறையேனும் பரிசோதனை செய்தல், பராமரித்தல், சிகிச்சை அளித்தல், தொற்றா நோய் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துதல், வாழ்வியல் முறைகளை மாற்றுதல் போன்ற நல்ல நோக்கங்களை கொண்டது. வீட்டை தேடி மருத்துவம் என்பது வயது முதிர்ந்த நபர்களின் உடல் நலம், மனநலம், சமுதாய நலம் மற்றும் உணர்வு பூர்வமாக அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த தேவையான ஆலோசனைகளை வழங்கும் திட்டமாகும். மேலும் பெண் சுகாதார தன்னார்வலர்கள், அங்கஹீனம் இருக்கும் நோயாளிகள் மற்றும் பிறவியிலேயே அங்கஹீனம் இருக்கும் நோயாளிகளை கண்டறிந்து சிகிச்சை மேற்கொள்வதற்கு துணை புரிகிறார்கள். உடல் குறைபாடு உடையவர்களை இனம் கண்டு சம்பந்தப்பட்ட வட்டாரங்களில் செயல்படும் பள்ளி சிறார் சிகிச்சை குழுக்கள் மற்றும் வட்டார மருத்துவ அலுவலர்களுக்கு தகவல் தெரிவிக்கும் பணியினையும் பெண் சுகாதார தன்னார்வலர்கள் செய்கிறார்கள். இ சஞ்சீவினி செயலி மூலம் தொற்றா நோய் நோயாளிகளை இனம் காணுதல், அவர்களை ஒருங்கிணைத்தல், அவர்களின் தேவைகளை அறிந்து சிகிச்சை செய்வதும் இத்திட்டத்தின் நோக்கமாகும். இத்திட்டமானது வலங்கை மான் வட்டாரத்தில் 5/8/2021 அன்று முதற்கட்டமாக துவங்கப்பட்டு இன்றைய தேதி வரை சுமார் 5,666 தொற்றா நோய் பயனாளிகள் தங்கள் இல்லங்களிலேயே சிகிச்சை பெற்று பயனடைந்து வருகின்றனர் என தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி AKS விஜயன் தெரிவித்தார். இந்நிகழ்வில் சுகாதாரத்துறையின் துணை இயக்குநர் மருத்துவர் ஹேமசந்த் காந்தி, வருவாய் கோட்டாட்சியர் அழகர் சாமி, திருத்துறைப்பூண்டி ஒன்றிய குழு தலைவர் பாஸ்கர், திருத்துறைப்பூண்டி வட்டாட்சியர் அலெக்சாண்டர், முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவர் பாண்டியன் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனா்.